So hello students, in this video we will see 9th standard math. 9th standard math la set operation vandu paakaporam. Exercise 1.2 varaiku last class la paatham. Ipa set operation appadina enna? Ipa poduva vandu math la vandu addition, subtraction, multiplication, division idellame vandu basic addition, subtraction, multiplication, division. இதெல்லாம் பேசிக்காக வரக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் வித் த நம்பர்ஸ் அண்ட் வெரி சூன் வி லேர்ன்ட் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன். இதெல்லாம் தான் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன். தென் இன் அல்ஜிப்ரா வி லேர்ன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் ஆடிங் அண்ட் மல்டிப்ளைங் தம் ஆஸ் வெல். இந்த மாதிரியெல்லாம் ஆடோ அல்லது மல்டிப்ளையோ இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ என்ன க்வெஸ்சன் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், the natural question is what can we do with the sets la indha mari ella panna mudiyuma eppadi naal operations ayum vechi nama we are doing the problem. So what are the natural operations on set la enna vagaiyana operations irukku appdin solli inge vande enna solla varranga appdin solli paakalam. When two or more set rendu seto moonu seto or adukku melayo combine together a b சி இந்த மாதிரி செட் இருக்குது, அதை எல்லாமே கம்பைன் பண்ணி டு ஃபார்ம் ஒன் செட் அண்டர் த கிவன் கண்டிஷன். இது எல்லாமே இப்போ ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட்டு, சிங்கிற ஒரு செட்டு, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு குரூப்பில் வந்து கொண்டு வராங்க அண்டர் ஒரு கண்டிஷன் படி. தென் த ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட் கேன் பி கேரிட் அவுட். வி கேன் விசுவலைஸ்னால் என்ன, பார்க்கலாம் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் sets and set operation using Venn diagram. அதாவது அதுக்கு அந்த செட்டுக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத Venn diagram மூலிமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால். Venn diagram அப்படின்னு ஏன் வென் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு நேம் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன், இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜான் வென். அவர் தான் இந்த செட் தியரி வந்து ஃபாலோ மேக் பண்ணது. ஸோ ஹீ இன்வென்டட் வென் டயக்ராம் which probability represent the relation between set. The sets-க்கு இடையில் வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஜான் வென். இவர் வந்து இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இவரை நேமை ஃபாலோ பண்ணி இதை வந்து வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து வென் டயக்ராமில் வரக்கூடிய அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த யூ அப்படிங்கிறது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் அப்படின்னாவே என்ன, எல்லாமே நம்மளே சயின்ஸில் எல்லாம் யூனிவர்சல்னால் என்ன அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே எல்லா பிளானட் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேத்ஸில் இது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் இந்த யூ அப்படின்னு போட்டால் இதுக்குள்ளே ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு, நம்ம டோட்டலாக 3 செட்டு மட்டும்தான் இந்த கேட்டகரியில் படிக்க போகிறோம். இந்த மூணு வகையான செட்டு என்ன மாதிரியெல்லாம் இருந்தால், என்ன மாதிரி ஆப்ரேஷன், யூனியன், இன்டர்செக்ஷன் இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அதனுடைய பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட், ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூ. அதாவது யூனால் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தட் ஆர் நாட் இன் ஏ, ஒன்றுமே இல்லை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்கக்கிட்ட சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அது இன்னொரு அதாவது இப்போ அவுட்டரில் வேறு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த அவுட்டரில் இருக்கிற எலிமெண்ட்ஸு தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஏதாவது நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம், உள்ளே இருக்கிறவங்களா ஃப்ரெண்ட்ஸு, வெளியில் இருக்கிறவங்களா எனிமீஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உள்ளே இருக்கிறவங்களா ரிலேஷன்ஸ், வெளியில் இருக்கிறவங்களா நமக்கு தெரியாது அவுட் ஆஃப் ரிலேஷன்ஸ், அவுட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதாவது இது ஒரு கிளாஸ் ஏ, மீதி வெளியில் இருக்கிறவங்களா கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எந்த ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்காது பட் அவுட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை தான் ஏ டேஸ் அதுக்குன்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறாங்க, ஏ டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏ டேஸ் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இது செட் ஃபில்டர் ஃபார்ம், செட் ஆஃப் ஆல் எக்ஸ். இது எப்படி படிக்கணும், சத்தியத எக்ஸ் எங்கே இருக்கும், அவுட்டரில் இருக்கும். அவுட்டரை வந்து ஒரு நேம் கொடுக்குறோம், அதை தான் யூ அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸு வந்து இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்காது. ஸோ எக்ஸ் வந்து ஏல இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே இருக்கலாம், கண்டிப்பாக எக்ஸ் வந்து உள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அதை தான் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ புரியுதா, காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ பட் அவுட்டரில் இருக்கும், அதுதான் வந்து இந்த அவுட்டர். அவுட்டர்னு சொல்கிறதுக்கு நேம் என்ன, யூ, யூ ஃபார் யூனிவர்சல். ஸோ ஏங்கிறது இந்த ஷேடிங், இந்த வயலட் கலரில் வர்றது. ஏடாஸ் அப்படிங்கிறது இந்த அவுட்டரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து யூ வந்து ஆல் த பாய்ஸ் இன் த கிளாஸ். அப்போ இது இது ஃபுல்லாக யூ. யூ யூனிவர்சல் செட்னா இந்த யூனிவர்சல் செட் கன்டைன்ஸ் திஸ் ஏ ஆல்சோ. யூனிவர்சல் செட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப், தட் இஸ் த யூனியன் ஆஃப் ஏ அண்டு ஏடாஸ். ஏவும் ஏடாஸும் ரெண்டும் சேர்ந்தது தான் இட் இஸ் எ பிக் ஃபேமிலி. இந்த யூனிவர்சல் செண்டு செட்டில் வந்து இவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. ஆல் த பாய்ஸ் இன் ஏ கிளாஸ் அண்ட் ஏங்கிறது பாய்ஸ் ஹூ ப்ளே கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட் விளையாடாதவங்க அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்டரில் இருக்கிறவங்கள கிரிக்கெட் விளையாடாதவங்க அவங்கள ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூங்கிறது இந்த ஒரு செட் இருக்குது, ஏங்கிறது அனதர் செட். ஏடாஸ்னால் எப்போவுமே யார், இவங்க ஏ ஏழு இல்லாதவங்கள தான் எடுத்துக்கணும், அவுட்டரில் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும். அப்போ இவங்க நாலு பேர்த்தையும் விட்டுரு, அது போக மிச்சம் வர்றவங்க ஏடாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்கு பாரு, ஏடாஸ் ஹோல்டாஸ் ஈக்குவல் டு ஏ. எப்படி, இது வந்து ஏ, ஏடாஸ்னால் அவுட்டரில் இருக்கிறவங்க, அப்போ இது போக மிச்சம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு திரும்ப ஹோல்டாஸ்னால் என்ன வரும், திரும்ப ஏவே வந்துடும். ஏன்னா அந்த ஏடாஸ் ஹோல்டாஸ்னால் அந்த ஏடாஸில் இருக்கிறவங்கள விட்டுட்டு பார்க்குறோம் அப்படின்னா திரும்ப யார் இருப்பா, ஏ தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே மொத்தமே இருக்கிறதே இந்த யூனிவர்சல் செட்டில் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஏ ஒன்று ஏடாஸ். ஏயினுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஏடாஸ்ன்னு சொல்கிறோம், ஏடாஸ் ஹோல்டாஸினுடைய காம்ப்ளிமெண்ட் திரும்ப ஏ தான், ஏன்னா இருக்கிற குரூப்பே ரெண்டு குரூப் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடாஸ் அப்படிங்கிறது பை அப்படின்னு சொல்லி நல் செட்டுன்னு சொல்கிறோம். அங்கே யூங்கிறதே ஒரு இந்த பாக்ஸு, இதுக்குள்ளே எல்லா செட்டும் இருக்கும். யூடாஸ்னால் இந்த மாதிரி டேஷ் போட்டு சொன்னாவே அவங்க இல்லாமல், இப்போ இருக்கிறதே யூனிவர்சல் செட்டு, அந்த ஹோல் ஃபேமிலியே இல்லாமல் அப்படின்னா அது என்னது, தட் இஸ் த டெஃபினெட்லியே நல் செட். இந்த யூனிவர்சல்ட்டுக்கும் அவுட்டரில், அவுட்டரில் நம்ம எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் நல் செட். தென் பை டேஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ அவுட்டரில் இருக்கிறத நல் செட்டுன்னு சொல்கிறோமா, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் திரும்ப எங்கே வந்துடும், யூவில் வந்துடும். ஸோ தட் இஸ் யூ. யூனியன் ஆஃப் டூ செட். இப்போ அடுத்தது ஆப்ரேஷன். இதெல்லாம் தான் நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் அடிஷன் இது மல்டிப்ளேஷன் டிவிஷன்னு நாலு ஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாதிரி தான் இந்த ஜான் வென் கண்டுபிடிச்சது. யூனியன் ஆஃப் செட்னா எப்படி இருக்கும், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்னா எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து பார்க்குறோம். யூனியன் ஆஃப் டூ செட் அப்படின்னா ஜஸ்ட் பை த நேம் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூனியன் பண்ணுறோம். இதில் வந்து நீ இந்த செட் பில்டர் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த வேர்டு ஆறுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ யூனியன் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி கம்பைன் பண்ணுறப்போ ஏ தென் மற்றும் பி, அதாவது எப்படி சொல்லலாம், ஏயில் இருக்கிறவங்களும் வாங்க பியில் இருக்கிறவங்க வாங்க, எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதக்கூடியதை தான் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ அல்லது பி, அதுதான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது செட் ஆப்ரேஷன் என்ன வரும், இன்டர்செக்ஷன் இல்லையா. சரி, அது அதுக்கு முதல்ல இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கு பாரு. த சேம் ஆஃப் டூ செட்ஸ், சாரி த யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை வென் டயக்ராம் இன் த கிவன் வே. இது வந்து ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டா, ரெண்டு வந்து ஓவர்லேப்பிங்காக இருக்குது. ப்ரீவியஸாகவே படித்தோம் ஓவர்லேப்பிங்கில் என்ன, ரெண்டு காமன் இருக்கும் அப்படின்ற பாரு. இந்த ரீஜன் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இந்த ரீஜன் வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஓவர்லேப்பிங் செட். ஸோ ஏ யூனியன் பின்னா இது எல்லாம், இப்போ நான் இதை மென்ஷன் பண்ணணுட்டு அவசியம் இல்லை. இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த ரீஜன் எல்லாமே வந்து ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவோம். இந்த அவுட்டரில் இருக்கிறது வந்து க்ரீன் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ஜாயின்ட் செட். இதில் ஏ யூனியன் பி இருக்கா, இல்லை, கீழே பாரு டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து ஓவர்லேப்பிங் கொடுத்துருக்கு. ஸோ ஏ யூனியன் பினா இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுவோம். இந்த ரெட் கலர் இதை மறந்துடு, இது வந்து டிஸ்ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்,
If P equal to the mari country or name kuduthirukku, then Q is given. Then A, here what? P and Q, இதனுடைய யூனியன் கேட்குறாங்க. அப்போ எல்லா கண்ட்ரினுடைய நேமும் சேர்ந்து எழுதுகிறேன். எப்போ எழுதினாலுமே செட்டில் வந்து ஒரு லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ், ஒரு நேமை ஒரு தடவை தான் நம்ம லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ யூனியன் ஏன்னா ஏ ஏற்கனவே ஏ தான், இன்னொன்று ஏன்னு சொல்கிறோம். ரெண்டே யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும், திரும்ப ஏவே தான் கிடைக்கும். இதுக்கு வேணால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ, தென் ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ, ஏ யூனியன் யூ ஈக்குவல் டு யூ, அண்ட் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, அண்ட் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. தி சிம்பிளைஸ் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காமிடேட்டிவ். காமிடேட்டிவ்னால் ரெண்டு செட்டு தான் வரும். தென் அசோசியேட்டிவ் அப்படின்னா மூணு செட்டு வரும். இங்கே எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இப்போ ஏ அப்படிங்கிறத ஒன் டூன்னு எடுத்துக்காது, திரும்ப ஏங்கிறது ஒன் டூ. அப்போ ஏ யூனியன் ஏ என்ன, அதே சேம் ஒன் டூ தான். ஸோ ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ. தென் நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ. ஏ என்ன, ஒன் டூ. பைனா என்ன, நல் செட்டு. ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும், ஒன் டூ. ஸோ திரும்ப அதே ஏ தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். கண்டிப்பாக, ஏன்னா யூனிவர்சல் செட்டு தான் லார்ஜர். அப்போ லார்ஜராக ஒன்று எடுத்துட்டோம், ஏ வந்து ஒன் டூன்னு எடுத்துட்டோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும், ஒன் டூ த்ரீ ஃபோர். அப்போ அது செட்டு என்ன செட்டு, ஒன் டூ த்ரீ ஃபோர், அது வந்து யூனிவர்சல் செட். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் யூஆர் கெட்டிங் யூனிவர்சல் செட். தென் ஃபோர்த் ஒன், ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, அண்ட் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏ வந்து ஏ யூனியன் பிக்குள்ளே இருக்குது, பியும் ஏ யூனியன் பிக்குள்ளே இருக்குது. ஏ ஒன் டூன்னு எடுத்துக்கலாமா, பி வந்து த்ரீ ஃபோர்னு எடுத்துக்க. ஏ யூனியன் பி என்ன, ஒன் டூ த்ரீ ஃபோர். அப்போ இந்த ஏ இதுக்குள்ளே இருக்கா, அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாரு. ஸோ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. அதை எப்படி நம்ம நோட்டேஷன் எழுதுவோம், ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி பியும் உள்ளே இருக்கு பாரு, இங்கே த்ரீ ஃபோர் உள்ளே இருக்கா. அப்போ பி இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. தட் இஸ் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னு சொல்கிறோம். ரெண்டு காமிடேட்டிவ், இந்த மாதிரி இப்படி மாறி மாறி ஈக்குவலாக வந்தால் காமிடேட்டிவ்னு சொல்லி சொல்லணும். ஏ வந்து ஒன் டூ, பி த்ரீ ஃபோர். ஏ யூனியன் பி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர். பி யூனியன் ஏனால் த்ரீ ஃபோர் ஒன் டூன்னு எழுதுவோம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ யூனியன் பி, இல்லையா? இப்போ ஒன்றும் டூலேருந்து ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் சேம் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட்.